இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். புதுடெல்லியில் புதிய வேளாண் சட்ட மசோதாவை திரும்ப பெற கோரி கடந்த 7 நாட்களாக போராடி வரும் விவசாயிகள் ஆதரவாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கூட்டணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொண்டு புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி கண்டன உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மற்றும் மாநில செயலாளர், விடுதலை சிறுத்தைகளின் கட்சி மாநில செயலாளர், மதிமுக மாநில அமைப்பாளர் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல பேர் கலந்து கொண்டனர். தினக்குரல் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முனியன். மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.